மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு வாரம் பார்த்து பயன்படுத்தி குறித்து கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். பரிணாமமா படைப்பா என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் 26வது பாடமாக பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது, பல்வேறுபட்ட மொழிகள் உண்டானதும், பூமி எங்கும் மனித இனம் பரவி குடியேறினதும் பற்றிய ஒரு வரலாற்று ரீதியான அறிவியல் பூர்வமான உண்மையை குறித்த ஒரு ஆழமான பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசிஸ் குலா வஞ்சத்தின் இயக்குனருமான போதகர் பிலமோடாஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். படைப்பா பரிணாமமா என்ற தலைப்பின் கீழாக தொடக்க நூலாகிய ஆதியாகம புத்தகத்திலிருந்து தொடர் பாடங்களை படித்து கொண்டே இருக்கின்றோம். அருமையானவர்களே, முதல் முதலில் நாடுகளாக மக்கள் கூட்டம் எப்பொழுது பிரிய ஆரம்பித்தது அல்லது துவங்கியது, எப்பொழுது மக்களிடத்திலே மொழிகள் பிறந்தது, இந்த கேள்விக்கு பைபிள் மாத்திரமே பதில் சொல்லுகிறது. நன்றாக ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நோவா ஒரு கப்பலை, ஒரு பேழையை அவர் கட்டினார். பாவத்தினாலே உலகத்தில் இருந்த அந்த கப்பலுக்குள்ளே இருந்தவர்களை தவிர மீதி எல்லாரும் அழிந்தார்கள். அந்த நோவாவின் பிள்ளைகளின் மூலமாக உலகமானது மீண்டும் மறுபடியும் அது வளர்ந்து பெருகியது. இப்படி இவர்கள் பெருகி வளர்ந்து போய்கொண்டே இருந்த பொழுது ஒன்றாயிருந்தார்கள், நன்றாயிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒருவன் தன்னை தலைவனாக்கி கொள்ளும்படியாக ஒரு முயற்சியை செய்கிறான். அதனுடைய விளைவாக அதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு அரசன் என்று ஒருவன் இல்லை. தலைவனாக அரசனாக அவர்களை படைத்த பரலோகத்தின் கடவுள் மாத்திரமே இருந்தார். அந்த கடவுளுக்கும் அவர் வார்த்தைக்கு மாத்திரமே மக்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வளர்ந்து கற்றுக்கொண்டு அவர்கள் நிலை இருந்த பொழுது ஒருவன் தன்னை பெரியவனாக்கி கொள்ள அவர்களுக்கு தலைவனாக முயற்சி செய்கிறார். இந்த காரியத்தில் கடவுளுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் தான் படைத்த மக்களுக்கு அவர் மாத்திரமே ஆண்டவராக அரசனாக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வார்த்தை மாத்திரமே அவர்களை ஒழுங்குபடுத்துகிற, வழி நடத்துகிற, பாதுகாக்கின்ற கட்டளைகளாக, சட்டங்களாக, திட்டங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனை கடவுள் படைத்ததனுடைய நோக்கம். இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த பெரியவனாக விரும்பினவன், இவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள், ஆனபடியினாலே இவர்களை நாம் என்ன செய்வோம், நம்மை சிறந்தவனாக நினைப்பதற்காக இவர்களை பயன்படுத்தி ஒரு அடையாள சின்னத்தை உருவாக்குவோம் என்று முயற்சி செய்கிறான். அதுதான் பாபேல் கோபுரம் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. இந்த பாபேல் கோபுரத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மொழியை பேச வேண்டும், எல்லோருக்கும் அவன் மாத்திரமே அரசனாக இருக்க வேண்டும், அவன் சொல்வதை கேட்க வேண்டும் என்று அவன் நினைத்து கடவுளையும் கடவுளை நம்புகிற காரியத்தையும் மக்களை புறக்கணிக்க வைக்க அவன் திட்டமிடுகிறான். அப்ப முதல்ல கடவுள் என்று பரலோகத்தை நோக்கி பார்த்த அந்த மக்களை, அருபியான கடவுளை, உருவம் இல்லாத கடவுளை, அவரோடு இவர்கள் சொல்லிக் கொள்கின்ற அந்த உறவு முறையை முறிப்பதற்கு அவன் முயற்சி செய்ததனுடைய முதல் அடையாளம்தான், வாருங்கள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படியாக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், ஏறி மேலே செல்லுகிற அளவுக்கு கட்டுவோம். அவனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடவுளுக்கு சமமாக தன்னை மக்கள் நினைக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தான். பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது கடவுள் கீழே இறங்கி வந்து அவர்கள் கோபுரம் கட்டி பெரிய நிலைக்கு வர முயற்சி செய்ததை கடவுள் தடுத்தார். அப்பொழுது அந்த கோபுரத்தை அவர் தகர்த்தெறிய செய்ததனுடைய விளைவு,
அவர்களுடைய மொழிகளை ஒருவர் பேசுவதை இன்னொருவருக்கு புரிய முடியாதபடிக்கு அவர் அவர்களுக்குள்ளே அவர்கள் பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். பைபிளை படிக்கிறவங்க, பைபிளை நம்புறவங்க, பைபிள் படி வாழ ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அல்லது பொதுவான மக்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். கடவுள் எல்லாரையும் ஒன்னாதானங்க இருக்க சொல்லுவாரு, ஐக்கியமாக தானங்க இருக்க சொல்லுவாரு, இவர் ஏங்க பிரிவினைக்கு இங்க காரணமானாரு அப்படின்னு கேட்கலாம். உங்கள் கேள்வி சரியான கேள்விதான். ஆனால் சரியாக கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் ஒன்றாய் இருப்பதில் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறவர். கடவுளுக்கு பதிலாக இன்னொன்றை வந்து வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனோநிலை வளரும் பொழுது, சரியான மனோநிலையில் உள்ளவர்கள் தவறாக இருக்கிறவர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், பிரிந்திருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது இந்த அடிப்படை நோக்கம் புரிகிறதா? பாபேல் கோபுரத்தில் ஏன் கடவுள் மொழிகளை பிரித்தார் என்ற கேள்விக்கு இதுதான் அடிப்படை உண்மை. ரைட். இரண்டாவது காரணம், சரி மொழிகளை பிரிச்சாருங்க, அவங்க அங்கேயே இருந்தா என்ன, ஏன் வேற எங்கெங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, திரும்பி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தங்களை நிர்வாணிகள் என்றும் கடவுளிடத்திலிருந்து ஒழித்துக் கொண்டார்கள். அத்தியலைகளை தைத்து தங்களுக்குள்ளே மறைத்துக் கொண்டார்கள் தங்கள் நிர்வாணத்தை. அப்பொழுது கடவுள் ஒரு மிருகத்தை பலி கொடுத்து அதன் தோலை எடுத்து அவர்களுக்கு உடை கொடுத்து, இனிமேல் நீங்க இந்த தோட்டத்துக்குள்ள வாழக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லி சொல்லிட்டார். வருத்தத்தோட வெளியில வர்றாங்க. அப்ப ஆதாம் சொன்னான், இவள் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே மனுஷி எனப்படுவாள் என்று தோட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது சொன்னவன், கடவுளுடைய தண்டனையை பெற்ற பொழுது நாங்கள் குற்றம் செய்தோம் என்று உணர்ந்து மனந்திரும்பி இனிமேலாவது உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றோம் பிதாவேன்ற மாதிரி அவர்கள் மனந்திரும்புதலை ஆதாம் அறிக்கையிடுகிறான். எப்படிப்பட்ட அறிக்கையிடுகிறானே என்றால், இவள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனே பரலோக பிதாவே எங்களை படைத்தவரே நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்வோம் என்று, நாங்கள் பலகி பெருகுவோம் என்ற அடையாளமாக அநேக பிள்ளைகளுக்கு தாயாவாள் என்ற அர்த்தத்திலே அவளுக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறார். அப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க உலகத்துல போய் பூமிய பலகி பெருகி நிரப்புங்கள்னு சொல்லி சொல்றார். இப்ப ஏன் பாபேல் கோபுரத்துல இருந்து அவங்க பிரிஞ்சு போறதுக்கு ஏன் ஒரு சூழ்நிலையே அனுமதிக்கிறாரு? பலகி பெருகி உலகமெங்கும் போங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க நிம்ரோத் என்ற ஒருவன் இவர்களை ஒரே இடத்திலே வைக்க அவன் முயற்சி செய்கிறான், கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக சிந்திக்கிறான். முதல்ல கடவுளுக்கு இருக்கிற உறவை துண்டிக்க முயற்சி செய்கிறான். உருவமில்லாத கடவுளைக்கு மாற்றி சிந்தனை செய்வதற்கு அங்கே ஒன்றை கொண்டு வருகிறான். ஒரு புதிய வழிமுறைகளை அவன் முயற்சி செய்கிறான். அதை சொல்லும் பொழுது பேகன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது படைத்தவரை விட்டுவிட்டு கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனாகிய அரசனையோ அல்லது மற்றவைகளையோ கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நம்பும்படியாக இவன் திசை திருப்புகிறான். அப்ப இந்த ரெண்டு பாவமும் செய்ய அவன் மனதிலே தைரியம் கொண்டபடியினாலே கடவுள் முதலில் மொழியை அவர் வெவ்வேறாக்குகிறார். அவர்கள் பிழிந்து போகிறார்கள், பிற்பாடு மக்கள் பலகி பெருகுகிறார்கள். அங்கிருந்துதான் என்ன நடக்கிறது என்றால், பல நாடுகள், பல மொழிகள், பல இனங்கள், பல உறவுகள் உருவாவதற்கு அந்த இடத்திலிருந்து, பாபேல் கோபுரத்திலிருந்து இவையெல்லாம் தொடங்கினது என்பதை இந்த பைபிள் சொல்லுகிறது. இதை பற்றிய அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இதெல்லாம் மாறி போய் நடந்துச்சுன்றதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, எந்த இடத்திலேயுமே அவர்கள் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், அவர்களுடைய ஆராய்ச்சிக்கான ஆதாரம் வேறு எங்கேயுமே கிடைக்கவில்லை. இந்த பைபிளில் மாத்திரமே இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்ததை பைபிள் உண்மை என்ற ஆதாரம் அவர்களுக்கு கொடுத்தது. இதை ஆழமாக நீங்கள் யோசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். பைபிள் வெள்ளைக்காரன் மதம் அல்ல. பைபிள் யாரோ ஒருவருக்கான விஷயம் அல்ல. உலகமெங்கும் இருக்கிற கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு
கடவுளுடைய செய்திகள் நிறைந்த ஒரு நூல் தான் இந்த பைபிள் ஆகிய வேதம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆதியாகமம் 10 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 11 அதிகாரம் 32 வசனம் வரைக்கும் நீங்க இதில் சொல்லப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் படித்து பார்க்கும்படி உங்களை அன்போட கூட நான் கேட்கிறேன். சரி, இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு மொழி பிரிந்த இடம், மொழியிலே குழப்பம் வருகிறது, கலகம் ஏற்படுகிறது, கடவுளுக்கு விரோதமான சிந்தனை எங்கு ஏற்படுகிறதோ அங்கே கலகம் உண்டாகிறது. அமைதியாக விருத்தி அடைவது என்பது வேறுங்க, கலகம் பிறந்து அதன் மூலமாக ஒன்று நடக்கிறதே என்றால் அது கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமானது என்பதை இந்த பாபேல் கோபுரம் தெளிவாக பேசுகிறது. இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இது எங்கிருந்து ஏற்பட்டது? பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த பெரிய வெள்ளப்பெருக்கிலே கடவுள் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பத்திரமாக இருக்க வைத்த, மிருகங்களையும் பறவைகளையும் பத்திரமாக இருக்க வைத்த அந்த பேழை போய் தங்கின அந்த மலைக்கு பெயர் அரராத்து மலை. அந்த அரராத்து மலையில இருந்து அவங்க கீழே இறங்கி வர்றாங்க. அங்கதான் நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் அவர்களின் மூலமாக அப்படியே உலக சந்ததி உண்டாகிறதே என்றால், இந்த தொடக்கம் அரராத்து மலையிலே இருந்தும் அதற்கு பக்கத்திலே கட்டப்பட்ட அந்த கோபுரமாகிய பாபேலில் இருந்து, அந்த இடத்திலிருந்து பல நாடுகள் உலகத்திலே உருவானது, பல மக்களினம் உலகத்திலே உருவானது, பல மொழிகள் உலகத்திலே உருவானது. ஆதாரமாக வேதம் பேசுகிறதை யோசித்து பார்ப்போம். சரி, வெள்ளப்பெருக்கு ஏன் வந்தது? பாவத்தின் விளைவு. எப்பயுமே பாவத்தின் விளைவு மகா கொடுமையானது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த விளைவு பாவத்திற்குன்னு ஒரு தண்டனை இருக்குங்க. பாவம் செய்தால் தண்டிக்கப்படுவோம். ஆனால் பாவம் செய்ததனுடைய விளைவுகள்னு சொல்லுவாங்கல்ல, the punishment for the sin, அது ஒரு நிலை. The consequences of the sin, பாவத்திற்கு தண்டனை ஒரு நிலை, பாவத்தினுடைய விளைவுகள் என்பது ஒரு நிலை. இப்ப ஒருவன் குடிகாரனா இருக்கிறான், அவன் குடிச்சு தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் அழிக்கிறான், அவன் ஒரு வியாதி வந்து மரித்து போய் விடுகிறான். இது பாவத்துக்கு தண்டனை, ஒரு உதாரணம். இப்ப பாவத்தினுடைய விளைவுகள், இவன் குடிக்கிறான், அப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் குடிக்கிறதுனால அவன் மனைவியோ அவன் பிள்ளைகளையோ அவன் கவனிக்க முடியாமல் போகிறது. ஆனபடியினாலே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணவு இல்லை, நல்ல படிக்க வைக்க முடியல, நல்ல உடை இல்லை. அப்ப அந்த பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை இழந்து போகிறார்கள், அல்லது பொல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். பேசுவது புரிகிறது அல்லவா? சோ, கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின்னுக்கும் பனிஷ்மெண்ட் ஃபார் த சின்னுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். ஆம், ஏன் இந்த இடத்துல இதை ஞாபகப்படுத்துறேன்னா, ஆதாம் செய்த பாவத்தை அதன் தண்டனையை ஆதாம் அனுபவித்தான், ஏவாள் அனுபவித்தாள். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் தண்டனையை கடவுள் நம்மிடத்தில் கேட்பதில்லை, நம்மை தண்டிக்க போவதல்ல. அப்ப அது நீதி நியாயம் இல்ல. இல்ல, கடவுள் நீதி உள்ளவர்னா அப்படி இல்ல. இல்ல, அப்ப ஏன் எங்களுக்கெல்லாம் பாவம் வந்துச்சு அப்படின்னு மனிதர்களாகி நாம் கேட்கிறோமே என்றால், ஆம், அந்த குடிகார தகப்பனால இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதை போல ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்கு அவர்கள் தண்டனை பெற்றார்கள், தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஆனால் ஆதாம் ஏவாள் செய்ததனுடைய பாவத்தின் விளைவு என்னவென்றால், மனு குலத்திற்குள்ளே நன்மை தீமை அறிகிற குணமானது, புத்தியானது, டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல அது வந்து சேர்ந்து விட்டது. ஏன்னா அவங்களுடைய சந்ததியில வந்தவங்க தானே உலகத்துல இருக்க எல்லாமே. அப்ப மனிதனுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். அது எப்ப? ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரைக்கும். அந்த வயது வந்ததுல இருந்தா அது தெரியும். அப்ப நன்மை எது தீமை எதுன்னு தெரியும் பொழுது மனிதன் என்ன செய்கிறானே என்றால், நன்மையை தேர்வு செய்வதற்கு பதிலாக சுதந்திரமாய் இருக்கிறவர்கள் தீமையை தேர்வு செய்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு தற்பெருமையா, அகங்காரமா, ஆணவமா, இல்ல அறியாமையா என்னன்னு எனக்கு புரியல. ரெண்டு விஷயம் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நாலு வழி சாலையை பாருங்களேன், பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரோட்ல எங்கேயோ இருந்து வராங்க, அவங்களுக்கு போறதுக்காக இந்த வழி இருக்கிறது, நாமும் இந்த ரோட்டை பயன்படுத்தலாம், ஒழுங்கின்படி பயன்படுத்தணும்னு செய்ய மாட்டாங்க. நாங்களாம் உள்ளூர் ஆளுங்கன்னு எதிர வருவாங்க. அதுவும் வெக்கப்பட்டு தப்பா வரோம் என்ற எண்ணமே இருக்காது.
நாங்க உள்ளூர் ஆளு தானே, எப்பயுமே பாவம் ஆணவத்தினாலும் கர்வத்தினாலும் பெருமையினாலும் தான் பாவம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறது. அல்லது இன்னொரு வார்த்தையில பொதுவான வார்த்தையில சொன்னா கீழ்படியாமையினால் அதனால எவ்வளவு விபத்துகள் ஏற்படுகிறது. இது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வோம். இன்னொன்னு, இப்ப இருக்கிற அந்த காலத்து வாலிப பிள்ளைகள்லாம் இருசக்கர வாகனத்தை ஓட்டுறாங்க, ரொம்ப வேகமா ஓட்டுறான். வயசுல பெரியவங்க வேற ஒரு ரோட்ல கவனமா போய் கொண்டிருக்கிறவங்க அவன் கேட்டா உடனே ஒரு பதில் சொல்லுவான். அந்த வாலிப இளைஞன், நான் யாரையும் இடிக்கலையே, நான் யாரையும் தொந்தரவு செய்யலையே, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது ஒரு பெரிய பாவம், ஒருவேளை ஓட்டுறவனுக்கு அவனுக்கு எந்த விபத்தும் ஏற்படாது, ஆனால் திடீரென்று சாலையிலே முன்னோக்கி பார்த்து கொண்டு போறவங்க சைட்ல இருந்து வந்து அவங்க கவனத்தை திசை திருப்பிட்டு போனா அதனால பாதிக்கப்படுகிறவர்களும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் மனமும் எவ்வளவு வேதனைப்படும் என்று வாலிபர்களில் 90% பேருடைய உள்ளத்தில் அது தப்பு, அது பாவம், ஏன் சுதந்திரம், அடுத்தவர்களை தொல்லை செய்கிறது என்ற எண்ணமே இல்லை. வேகமா வண்டி ஓட்டக்கூடாதா யார் சொன்னா? பறந்துட்டு கூட வண்டி ஓட்டுங்க. அது எங்க ஓட்டணும் அதுக்குன்னு ஒரு கிரவுண்டுக்கு போங்க, அங்க போய் பயிற்சி பண்ணுங்க, உங்க திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ் மொழியில, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நீ வாழ பிறரை கெடுக்காதே. இதை மறந்து போய்விட வேண்டாம். அதுவும் கடவுளை நம்புற வாலிப பிள்ளைகளா இருந்தா ரொம்ப கவனமாக இருங்க. சரி, இப்ப ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னா, பாவம் செய்வருக்கு தண்டனை உண்டு, ஆனால் பாவத்தை இந்த சமுதாயம் அனுமதிக்கிறபடியினாலே அதனுடைய விளைவுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பயும் கூட எனக்கு சில நேரத்தில் இப்படி என்ன இருக்கும் யோசித்து பார்ப்பேன், குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு விளம்பரம் வருது தொலைக்காட்சியிலோ எங்கேயோ ஒரு படக்காட்சி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் குடிக்கிற மாதிரி ஒன்று வந்தா புகைப்பிடிப்பது தவறு, குடிப்பது கெடுதி. ஏன் நம்முடைய தலைவர்களுக்கு தைரியம் வரல? குடிக்கிற காட்சியை வைக்காத, அது வைத்தால் உன்னுடைய படத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுகிற அந்த தைரியம் ஏன் வரவில்லை? எனக்கு தெரியவில்லை. நான் அதிகாரத்தை கேள்வி கேட்கிறேன் என்ற எண்ணத்தில் நான் பேசவில்லை, சிந்தனையிலிருந்து யோசிக்கும்படியாக சொல்லுகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை செய்கிறதுனால இன்றைக்கு தவறுகள் தவறாக அது தடுக்கப்படாமல் தவறுகளில் கவனமாக இருங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஆகிப்போச்சு, சூழ்நிலைகள் அமைந்து போய்விட்டது. யாராவது இதை கேட்டுட்டு நம்மை ஆளுகிறவர்களையோ அதிகாரிகளையோ பற்றி தவறாக பேசுகிறார் என்ற எண்ணத்தில் நீங்கள் மாற்றிவிட வேண்டாம். நான் சொல்ல விரும்பின காரியம், பாவத்தை பாவம் என்று தடுக்கிற தைரியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. குடியை நிறுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும், புகைப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து அது நாம அதை ஆரம்பிப்போம், மறந்து போய்விட வேண்டாம். சரி, இப்ப நல்லா கவனிங்க, பாவம் செஞ்சாங்க, பாவம் செஞ்சதுனால கடவுள் உலகத்தை அழிச்சாரு, உலகத்துல எல்லாம் அழிஞ்சது இந்த ஒரு குடும்பத்தை தவிர. இப்ப மீண்டும் இந்த உலகம் உருவாக்கப்பட்ட நிலையிலே ஆரம்பிக்கிறது. இந்த பெரிய வெள்ளம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திச்சு, நம்ம கடந்த பாடத்திலே பார்த்தோம், என்வயர்மெண்டல் ப்ராப்ளம், சரியா, சீரான சூழ்நிலை அதிலே மாறுதல், சிதைவு, கடுமையான வானிலை, இவையெல்லாம் ஏற்பட்டது. ஆம், பாவத்தினுடைய விளைவாக. நோவாவினுடைய 3 மகன்கள் மூலமாக, அவர்களுடைய மனைவிகள் மூலமாக இந்த அழிக்கப்பட்ட சமுதாயம் உருவாகிறது. நோவாவின் மூலம் ஆவிக்குரிய வாக்கு தத்துவம் நிறைவேறத்தக்கதாக அவனுடைய 3 பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத் இவர்கள் உயிரோடு வைக்கப்பட்டார்கள். அவர்களின் மூலமாக இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு மீண்டும் உருவானது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இதுல என்னையா வாக்கு தத்துவம்னு கேட்கலாம். நினைவிருக்கிறதா படைப்பா பரிணாமமா என்று துவங்கின பாடம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவன் தலையை நசுக்குவாய், அவன் உன் காலை தீண்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்ணின் வித்தினாலே இயேசு பிறக்க வேண்டும் என்றும், அவர் சிலுவையிலே மரித்து அவர் இரத்தத்தின் மூலமாய் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதே கடவுளுடைய வாக்கு தத்துவம். அது நிறைவேறத்தக்கதாக ஏவாளின் வித்தா வயிற்றிலே இருந்து வந்த, ஆதாமின் வித்தாக வந்த நோவாவும் அவன் வழியிலே வந்த பிள்ளைகளும் அவர்களின் மூலமாய் இந்த உலகமும் தொடர்ந்து வருவதனுடைய விளைவு
அந்த மீட்பர் வருவதற்கான வழி பத்திரமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாம் மறந்து போய் விட வேண்டாம். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு தேவையுள்ளவராக இருக்கிறார். அவர் வருவதற்கான வழியை ஆயத்தம் பண்ணினதை அதை பற்றி மாத்திரம் இந்த முழு பைபிள் பேசுகிறது. நல்லா கவனிங்க, பைபிளில் சோசியல் சயின்ஸ் இருக்கு, பயாலஜி இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சமூக அறிவியல், விஞ்ஞானம், உளவியல், பூகோளவியல், அறிவியல் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அது எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கடவுளுடைய திட்டத்தில் மனிதனுக்கு கடவுள் இந்த உலகத்தை எப்படி வைத்தார் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறது. உலக வரலாற்றை பேசுகிற புத்தகம் அல்ல, ஆனால் உலக வரலாற்றிலே கடவுளுடைய திட்டம் எப்படி நிறைவேறியது, ஒவ்வொரு முறையும் நிறைவேறிய பொழுது இந்த உலகம் எந்த நிலையில் இருந்தது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பைபிள் ஒரு வரலாற்று புத்தகம், ஆனால் வரலாற்றுக்கான புத்தகம் அல்ல. உலக வரலாற்றில் கடவுளுடைய திட்டம், பிளான் ஆஃப் காட் எப்படி நிறைவேறினது என்பதை தொடர்ந்து பேசுகிறது. மனிதர்களினுடைய தோற்றத்தையும் அவர்கள் வாழ்க்கை வரலாறையும் அவர்கள் விருத்தி முறையும் சொல்லுகிறது. ஆம், முத முத கப்பல் கட்டினது யாருன்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நான் துவக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன், முத முத எப்ப பாஷைகள், வித்தியாசப்பட்ட பாஷைகள் உருவானது என்பதை பைபிளில் ரெக்கார்டா சொல்லி இருக்கிறது. ஆனால் அது எல்லா பாஷையும் என்னன்னு விவரம் சொல்லல. ஆனால் இந்த பாஷைகளுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஏன் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தின் மூலமா இந்த உலகத்திற்கு மீட்பர், பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் வர வேண்டும் என்பதை தெளிவாக பேசியிருக்கிறது. சரி, சேம், காம், யாபித். இந்த காம் என்பவன் ரெண்டு பேருக்கும் வேலைக்காரனாக இருப்பான் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. காரணம், அவன் பாலியல் ஒழுக்க சம்பந்தமான பாவம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவன் தன்னுடைய பங்கினாலே அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. நோவாவின் மகனாகிய சேம ஆன்மீக காரியங்களில் சிறந்தவன் என்று அடையாளம் காட்டப்பட்டது. யாப்பேத் என்பவன் தன் சகோதரனாகிய சேமுடன் சேர்ந்து செழிப்பாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சந்ததியின் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே இந்த பாபேல் கோபுரத்துக்கு பின்னாடி மக்கள் உலகத்திலே பல்வேறு மொழிகளிலே பல்வேறு நாடுகளாக பிரிந்து போய் பழுகி பெருகினார்கள் என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. பண்டைய நாகரிகங்களை பற்றிய கேள்விக்கு பதில் பைபிளில் மாத்திரம் இருக்கிறது. பண்டைய மொழிகளினுடைய ஆதாரம் பைபிளில் மாத்திரமே இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எங்கோ ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு எதுங்க, இது சரியா என்னான்னு குறிப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தா அதற்கு ஆதாரம் பைபிளிலே இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். கீழடியில ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் வாழ்ந்த இடத்துலேருந்து சில எழுத்துக்களை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. அந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தமிழி எழுத்துக்கள் என்று இப்ப நாம பேசுகிற மொழியிலும் இங்கே சொல்லப்பட்ட செய்திகளும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்குறிகளும் அங்கே எழுதப்பட்டு இருக்கவைகளும் ஒப்பிட்டு பார்த்து சொன்னார்கள் அல்லவா. அதை போலதான் முத முத மொழிகள், வேறுபட்ட மொழிகள் உண்டானது என்பதற்கு ஒரு ஆதாரத்தை அவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது, எங்கே என்று அதற்கு சான்று தேடின பொழுது பைபிளில் மாத்திரம் இருந்தது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நோவாவின் மகன்களாகிய சேம், காம், யாப்பேத் என்று சொல்லப்படுகிறது. காம் தவறு செய்து ரெண்டு பேருக்கு வேலைக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப அந்த பட்டியல வரிசையை பார்த்தீங்கன்னா யாப்பேத்தும் சேமும் பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படாம சேர்த்து சொல்லப்படுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் வெவ்வேறு நாடுகளினுடைய முற்பிதாக்களாக தந்தையராக அவர்கள் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். அதாவது இவர்களுடைய முன்னோர்களை பார்க்கிறப்ப நவீன ஐரோப்பா, இந்தியா, சில மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் அடங்கும். இதை தவிர இந்த காமினுடைய சந்ததியை பற்றி பேசும் பொழுது புற தேசத்து மக்கள், ஜென்டைல்ஸ் என்ற வார்த்தை, அது என்ன அர்த்தம்னா
கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களை ஒரு கூட்டமாகவும், கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழாமல் தங்கள் விருப்பப்படி நடக்கிற மக்களை ஒரு கூட்டமாகவும் பைபிள் பிரித்து பேசுகிறது. அப்ப பைபிள்ல முத முத இந்த இடத்துல தான் ஜென்டைல்ஸ் என்ற புறவினத்தார் என்ற வார்த்தை வருகிறது. பாருங்க, பாபேல் கோபுரத்துக்கு பிற்பாடு இந்த பகுதியானது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாப்பேத் அவருக்கு முடிந்த அளவு தன்னுடைய செய்திகளை சேர்த்து வைத்தார் என்றும் பிற்பாடு இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. சேம் காம் யாப்பேத்தில் காமின் வழித்தோன்றர்கள் சிரியா, ஈராக்கு, அரேபியா, எகிப்து, ஆப்பிரிக்கா, வட தென் அமெரிக்கா அப்படின்ற வார்த்தை அந்த பகுதி மக்களாக இருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காமினுடைய சந்ததியில் வந்த ஒருத்தன் தான் நிம்ரோத் எனப்படுபவன். நிம்ரோத் அப்படின்னா கிளர்ச்சியாளன் அல்லது கலகம் செய்கிறவன். அவன்தான் எந்திரிச்சு நின்று அரசனாகணுன்ற அளவுக்கு முயற்சி செய்து அந்த பெரிய கோபுரத்தை கட்ட செய்து படைத்தவரை நம்பி வணங்கி கொண்டிருந்த மக்களை படைப்பை வணங்கும்படியான வேலைக்கு அவன் திசை திருப்புகிறான். பரலோகத்தில் இருக்கிற உருவமில்லாத கடவுளை நம்பிக்கொண்டிருந்த மக்களை அங்கே ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வைத்து அதன் மீது நம்பிக்கையும் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக தேவனுடைய திட்டத்தையும் வசனத்தையும் மாற்றி சிந்திக்கும்படியான ஒரு முயற்சி செய்கிறான். நிம்ரோவினுடைய செயல்களை 9 முதல் 11 அதிகாரங்களில் நீங்கள் படித்து பார்க்கும்படி உங்களை அன்போட கூட நான் கேட்கின்றேன். அவன் ஒரு சிறந்த வேட்டைக்காரன், அவன் ஒரு பெரிய போர் வீரன், அவன் ஆயுதங்களை கூட கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே நகரம், ஒரே மொழி, எல்லாரும் ஒரு கொடையின் கீழே சேர்த்து தான் பெரிய ஆட்சி செய்ய வேண்டும் என்று மனிதன் விரும்பினான். கடவுள் அவர் மாத்திரமே கடைசி வரைக்கும் மனிதனுக்கு அரசனாக இருக்க விரும்பின பொழுது இங்கே ஒரு மனிதன் தான் அரசனாக விரும்புகிறான். அப்பொழுது கடவுள் அதை அங்கீகரிக்கவில்லை. இதை இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பூமியெல்லாம் போய் வாழுங்க, எல்லாரும் இணைந்து வாழுங்க, நேசித்து வாழுங்க, சகித்து வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க, பொறுத்து வாழுங்க, அன்பா வாழுங்க, பகிர்ந்து கொண்டு வாழுங்க, எல்லாவற்றிலும் படைத்தவராகிய என்னை மாத்திரமே வணங்கி வாழுங்க அப்படின்னு கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறப்ப இவன் மாற்றி யோசித்து அதற்கு எதிராக முயற்சி செய்தான். ஆம், மொழிகளும் மக்களும் பிரிந்த இந்த இடமானது பாபேல் என்று சொல்லப்படுகிறது. இங்கிருந்துதான் தேசங்கள் பிரிகிறது, மொழிகள் பிரிகிறது, கலாச்சாரங்கள் பிரிகிறது, கடவுளை பற்றி நம்பின அவரை தொழுது கொள்கிற வணங்குகிற முறைகளும் மாறி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறது. இந்த சேமனுடைய சந்ததி வம்சாவளியிலேதான் ஈராப் என்பவன் வருகிறான். இந்த ஈராப் தன்னை தந்தையாக அவன் விமர்சித்து அடையாளம் காட்டப்படுகிறது. ஆதியாகமம் 14:13, தப்பியோடியின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய இல்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் இமோரியனுடைய சமூகவியிலே அப்பொழுது கூடியிருந்தான். ஆபிரகாமினுடைய மூதாதையர்களுக்கு எபிரேய மொழி என்ற எபிரேயர்கள் என்ற பெயர் வருகிறது. இந்த சேமனுடைய வம்சாவளியிலே வந்த மக்கள் எப்ரேயர்கள், ஈபர்கள், ஹிப்ருக்கள் அப்படின்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு சித்தமானால் நாம் அடுத்து படிக்க இருக்கிற பாடத்திலே இன்னும் இந்த ஆதியாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பிரியமானலே, இன்று நான் செய்தி கேட்டிருப்பீங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். மொழிகள் உண்டான வரலாறும் உலகம் முழுவதும் மனித இனம் பரம்பி குடியேறின வரலாறும் நாம் படித்து அறிந்து கொண்டோம். 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக இவைகள் நடந்திருக்கிறது. நல்லது பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். ஆதியாகமம் 11:11 மனித இனம் எங்கே இருந்து உலகம் முழுவதும் பரம்பினர். இதை மறுபடியாக சொல்கிறேன், ஆதியாகமம் 11:11 மனித இனம் எங்கே இருந்து உலகம் முழுவதும் பரம்பினார்கள். கேள்விகளுக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
சர்வ வல்லமை பொருந்தி தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மளோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.